வணக்கம் நான் உங்கள் ஜிஜே மீண்டும் தொலைக்காட்சியில் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சியாகும் என் கவிதைகளை நான் ரசித்தது போல நீங்களும் ரசிப்பீர்கள் மகிழ்வீர்கள் உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இப்பொழுது கவிதை செல்வோம் எனது கவிதைகள் எனது கவிதைகள் எனது கவி வெறிகளை சுலபமாக கடந்து சென்று விடாதீர்கள் எனது கவிவரிகளை சுலபமாக கடந்து சென்று விடாதீர்கள் கவனமாக வாசியுங்கள் கவனமாக வாசியுங்கள் அதில் இருக்கும் வாழ்க்கைக்கான வழி இருக்கும் வலி இருக்கும் வாழ்க்கைக்கான வழி இருக்கும் சாபம் இருக்கும் சரித்திர பயணத்தின் அனுபவம் இருக்கும் சாபம் இருக்கும் சரித்திர பயணத்தின் அனுபவமும் இருக்கும் காதல் கோபம் இருக்கும் உணர்வின் தாபம் இருக்கும் காதல் அழுகை இருக்கும் அதில் அர்த்தமுள்ள வார்த்தைகளும் இருக்கும் அழுகை இருக்கும் அர்த்தமுள்ள வார்த்தைகளும் இருக்கும் ஆவேசம் இருக்கும் ஆவேசம் இருக்கும் தீர்க்க வேண்டிய விடயங்களும் இருக்கும் தீர்க்க வேண்டிய விடயங்களும் இருக்கும் கேட்க வேண்டிய அவசிய கேள்விகள் இருக்கும் கேட்க வேண்டிய அவசிய கேள்விகள் இருக்கும் அன்புக்குரியவரின் பாசம் இருக்கும் அன்புக்குரியவரின் பாசம் இருக்கும் அன்பின் வெளிப்பாடும் இருக்கும் அன்பின் வெளிப்பாடும் இருக்கும் நட்பின் உரிமை இருக்கும் தமிழின் பெருமை இருக்கும் கருத்தை சொல்லும் பொறுமையும் இருக்கும் நட்பின் உரிமை இருக்கும் தமிழின் பெருமை இருக்கும் கருத்தை சொல்லும் பொறுமையும் இருக்கும் என் கவிவரிகளை கடந்து செல்லும் கவனமாக கடந்து செல்லுங்கள் ஏனெனில் அதில் இவ்வளவும் இருக்கும் ஆம் அடுத்ததாக இன்னொரு கவிதைக்கு செல்வோம் இன்றைய இளைஞர்கள் தமது வாழ்க்கையில் பலவற்றை இழந்து தமது குடும்பத்திற்காக வெளிநாடு செல்கிறார்கள் அதன்போது அவர்களுக்காகவே உழைத்து அவர்களுக்காக வாழ்ந்து தங்களுடைய இளமை காலத்தை இழந்து விடுகின்றார்கள் அதனை யோசித்து நான் இந்த கவிதையை எழுதியிருக்கின்றேன் உங்களுக்கும் இந்த கவிதை பிடிக்கும் என நான் நம்புகின்றேன் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை சமுத்திரம் சூழ்நாத் நாட்டை விட்டு சம்பாதிக்க வந்தோம் சமுத்திரம் சூழ்நாட்டை விட்டு சம்பாதிக்க வந்தோம் என்ன இது வாழ்க்கை இது என்ன இது வாழ்க்கை என்று மனதுக்குள் நொந்தோம் அனலிலே விழுந்திட்ட புழு போல நெளிந்தோம் அழுது கொண்டே அந்த அயல் நாட்டில் நுழைந்தோம் அழுது கொண்டே அந்த அயல் நாட்டில் நுழைந்தோம் பணத்திற்கா எங்களது பாசத்தை இழந்தோம் காட்டிலும் மேட்டிலும் விலங்குகள் போல் அலைந்தோம் காட்டிலும் மேட்டிலும் விலங்குகள் போல் அலைந்தோம் துன்பத்தை மறைத்துக் கொண்டே நடைபெணமாய் கிடந்தோம் துன்பத்தை மறைத்துக் கொண்டே நடைபெணமாய் கிடந்தோம் அடுத்தவர் துயர் கண்டும் அழுதபடி கடந்தோம் அடுத்தவர் துயர் கண்டும் அழுதபடி கடந்தோம் பிரதிபலன் ஏதுமின்றி பிழைக்க வந்த நாட்டிலே ஐந்தடி அகலமுள்ள வீடெனும் கூட்டிலே சுவையற்ற பண்டமெல்லாம் இருக்கிறது தட்டிலே எழுதுங்கள் எங்கள் இன்னல்களையும் ஏட்டிலே எழுதுங்கள் எங்களது இன்னல்களையும் ஏட்டிலே அம்மாவின் கடைசி மூச்சை அலைபேசியில் பார்த்தேன் அடக்கிட முடியாமல் கண்ணிரண்டும் வியர்த்தேன் அவர்களுக்காய் வங்கியிலே காசுபணம் சேர்த்தேன் நொந்தேன் வெயில் கதித்திட வெண்மண் கொதித்திட கைகாலில் முட்கள் கீரியே கிழித்திட பாதங்கள் இரண்டும் வீங்கியே பெருத்திட பாருங்கள் இருதானம் வெளிநாட்டு வாழ்க்கை பாருங்கள் இருதானும் வெளிநாட்டு வாழ்க்கை ஆம் ஒவ்வொரு இளைஞர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வெளிநாட்டில் வாழும் ஒவ்வொரு ஆண் பெண்ணினருக்கும் இந்த கவிதையை நான் அவர்களது வலியை உணர்ந்து அவர்களுக்காக எழுதியிருந்தேன் இந்த கவி கவிவரிகளில் ஒவ்வொரு வரிகளிலும் அவர்களுடைய வலிகள் புதைந்திருக்கின்றன அடுத்ததாக நாட்டிலே நாம் வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கும் இந்த பூ உலகத்திலே மண் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை காட்டுவதற்காக நான் மண்ணை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன் மண்ணை போல் ஜாருமில்லை மண்ணை போல் ஜாருமில்லை கல் தோன்றா காலத்து முன்னே தோன்றினாயே காலினால் மிதித்தாலும் கவலையின்றி தாங்கினாயே உந்தனை பாதுகாப்போர் ஜாரென்றுனாயே வேரோடும் நீரோடும் சேர்ந்தே தூங்கினாயே விழும் மலை தாங்கியே விளைச்சலை பெருக்கிடுவாய் விழும் மழை தாங்கியே விளைச்சலை பெருக்கிடுவாய் வளங்களை வழங்குவதில் திகழ்கின்றாய் வள்ளலாய் வளங்களை வழங்குவதில் திகழ்கின்றாய் வள்ளலாய் ஆம் இந்த கவிதை மண்ணின் பெருமையை பற்றி கூறுகின்றது அடுத்ததாக நமது இலங்கையிலே மன்னார் மாவட்டமானது பல சிறப்புகளை கொண்டிருக்கின்றது பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் அது கொண்டிருக்கின்றது மன்னார் பிரதேசமானது முத்துக்களுக்கும் மடுத்தேவாலயத்திற்கும் தேவாலயத்திற்கும் சிறந்த மக்களையும் கொண்ட ஒரு பிரதேசம் அதனால் கவரப்பட்ட நான் அந்த மன்னார் மாவட்டத்தை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி ஒரு கவிதையை நான் எழுதியிருக்கின்றேன் அதை உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கின்றேன் மாந்தை மாந்தை சீர்மிகு இலங்கையிலே சிறப்பானது மாந்தை சீர்முகி இலங்கையிலே சிறப்பானது மாந்தை அம்மாவினை மாந்தர்கள் அறியாதது விந்தை முத்துக்கள் ஜொலிப்பில் முக்திடும் சந்தை ஐந்து மாவட்டத்திற்கும் நீதானே எந்தை ஐந்து மாவட்டத்திற்கும் நீதானே எந்தை மனமுருகி மன்றாட மரதமடுத்து வளையமே திருமந்திரங்களோத மன்னார் கேதீஸ்வரமே திருமந்திரங்களோத மன்னார் கேதீஸ்வரமே மரம் அதுவோ மாந்தைக்கு கிடைத்த வரமே பெருக்க மரம் அதுவோ மாந்தைக்கு கிடைத்த வரமே பெருங்கடல் ஓசையுடன் கலந்திடும் ராகஸ்வரமே பெருங்கடல் ஓசையுடன் கலந்திடும் ராகஸ்வரமே ஆம் எனது கவிதைகளை நீங்கள் அசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் மீண்டும் இன்னொரு கவியின் குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் ஜிஜி நன்றி வணக்கம்